ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ஃபுட். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நான் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். நான் இந்த ரெசிபிக்கு 2 கப்ஸ் பாஸ்மதி ரைஸும் ஒரு 250 300 கிராம் சிக்கனும் எடுத்திருக்கேன். சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ஏன்னா இதில் ஃப்ரைட் சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால இந்த ரைஸே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லை வெளியில் வச்சாலும் ஓகே தான். ஒரு 30 minutes ரெஸ்ட் ஆகட்டும். சிக்கன் பீசஸை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததுனால எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிக்கன் பீசஸ்லாம் நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்கும், ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஸ்மதி ரைஸை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் பண்ணணும். எப்படி பார்த்திங்கன்னா, அது ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. ஒரு 80% ரைஸ் வெந்தால் போதும். ரைஸ் வேக வைக்கும் போதே அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து குக் பண்ணிடுங்க. அடுத்து இப்போ நான் சிக்கன் பீசஸ் ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 to 7 minutes நல்லா வெந்துடும். நீங்கள் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகிற அளவுக்கு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் பீசஸும் ஃப்ரை பண்ணியாச்சு, ரைஸும் வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து எல்லாத்தையும் இப்போ அசம்பிள் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு பட்டரோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சக்கப்புறம் பொடியாக நறுக்குன பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் பண்ணுங்கள். பூண்டு தான் வந்து ஃப்ரைட் ரைஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆனியன், எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் சேர்க்குறேன், ஏன்னா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால நம்ம சிக்கன் தான் நான் நிறைய சேர்க்குறேன். ஸோ வந்து ஆனியன், கேரட்ஸ் இது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 to 3 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ சால்ட்டு வேணுமோ அவ்வளோதான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் ரைஸில் தனியாக உப்பு சேர்த்துட்டேன். இப்போ காய்கறியெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அது அப்படியே ஒரு ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி அதுலேயே நான் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெலாம் சேர்க்கலாம். எக் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோயா சாஸும் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் வினிகர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் எதுக்குன்னா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், லெமன் ஜூஸ் ஒரு புளிப்பு தரும், அதுக்காக இது ரெண்டுமே சேர்க்குறாங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க, பட் அது சேர்த்தா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ரைஸ். இப்போ அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸில் ஒரு பாதியை போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நிறைய இல்லை, ஒரு 1/2 teaspoon சில்லி பவுடர், ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா இந்த ரைஸ்க்கு மேலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் பெப்பர் பவுடரும் சேர்க்குறேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் நிறைய சேருங்க, அப்போ தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து எல்லா ரைஸையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைப்படாது, ஏன்னா நம்ம ரைஸ்லேயே தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை நல்லா நீங்கள் ஹாட்டாக இருக்கும் போதே சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸ் ஆக்சுவலாக எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, வேணும்னா நம்ம சில்லி சிக்கன் ஏதாவது சாஸ் கூட சர்வ் பண்ணலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வேணும்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் மேலே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.